ஆதன் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது பிக் பாஸ் சீசன் 3-ஓட அனலைசிஸ் தான். இன்னைக்கு வந்து டே 32 32வது நாள் நடந்த இன்சிடென்ட்ஸ் அண்ட் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்து சொல்ல வந்திருக்கேன் நான் உங்கள் முரளி. நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு, ப்ளஸ் அண்ட் நெகட்டிவ் எதாக இருந்தாலுமே வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நாங்கள் வந்து வரவேற்றுருக்கோம். ஓகே, இன்றைக்கி அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். எடுத்ததுமே ஆடுங்கடாமச்சான் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாடோடிகள் படத்தோட சாங்கை ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் எல்லாருமே சூப்பரான டான்ஸ், என்னன்னு தெரியல, சாக்சியோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நாங்கள் நோட் பண்ண வரைக்கும் பல பேர் பல வகையாக ஆடினாலும் சாக்சி ரெண்டு நாளாக விட்டு பின்னி எடுக்கிறாங்க. ஓகே, இந்த ப்ரோமோ இன்றைக்கி 3 ப்ரோமோ கண்டென்ட் போட்டாங்க. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் சேரன் அவர்கள் கோவப்படுறது, அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்லியாக கவின் கண்டென்ட், அப்புறம் ஒரு சாங் டான்ஸ் பண்ணுறது. இந்த கண்டென்ட் எங்களா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேரன் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இன்றைக்கி வந்து ஹைலைட் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். இந்த சாங் முடிஞ்சதுமே வந்து நம்ம லாஸ்ட்லியா கவின் இவங்க ரெண்டு பேருமே வந்து 2 மார்க் கொஸ்டின் மாதிரி அங்கங்கே லவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, லவ்வா இல்லை அங்கங்கே பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஓப்பனிங்கில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரேஷ்மா அவர்கள் சூப்பராக அவங்க வேலையை இன்னமும் திருடிட்டு தான் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு ஏதோ பெரிய அவார்டு தரப்போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் சூப்பராக பண்ணாங்க. நம்ம சரவணன் அவர்கள் வந்து வழக்கம் போல் சேரன் அவர்களை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு, என்ன மீசை கொட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, என்னடா இது காரச்சாரமே இல்லாமல் சப்புன்னு போயிட்டுருக்கே இந்த திருவிழா கண்டென்ட், அதாவது இந்த கிராமத்து கண்டென்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம லாஸ்ட்ல பொண்ணுருக்கு பார்த்தீங்களா, நேற்று கூட சொல்லியிருந்தோம் அந்த பொண்ணு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு இன்டென்ஷன் ஏற்படுத்துது அப்படின்னு. ஆனால் வந்து இன்றைக்கி அவங்களாலேயே வந்து ஒரு செம்மையான ஒரு கண்டென்ட் மாட்டியிருக்கு. அவங்க வழக்கம் போல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்னு இன்றைக்கி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பொருளை திருடுறாங்க. அபிராமியும் ரேஷ்மாவும் கையும் கலவமாக பிடிச்சிடுறாங்க. நம்ம நாட்டாமையும் மதுமிதாவுக்கும் லவ் ஸ்டோரி இருக்கிறத ஆல்ரெடி அவங்க பேசிட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு அது காட்டில் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கப்போ யதார்த்தமாக வந்ததாங்க நம்ம லாஸ்ட்லியா திருண கண்டென்ட்டு. அங்கே ஆரம்பிச்சது பாருங்க ஃபைட்டு அப்படின்ட்டு. சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய சேரன் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஏன்னா அவர் எடுத்த படங்கள், அவரோட ஆக்டிவிட்டீஸ், அவரோட பிஹேவியர், பெண்கள்கிட்ட பேசுறது பழகிறது அப்படின்றது அவர் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் தான் அதிகரிக்கும். அவர் கூட சொல்லியிருந்தாரு, வீட்டில் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்காங்க, சத்தியமாக இன்னமும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே பார்க்குறப்போ அவர் மேலே இருக்க மதிப்பும் மரியாதையும் இவ்வளோ இருக்குது, வெளியிருக்க பல டைரக்டர்ஸ் வந்து நீங்கள் ஏன் உள்ளே போனீங்க அப்படின்றது இன்னமும் வந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீறல. ஆனால் இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் வந்து எல்லாரையும் கண்கலங்க வச்சது அப்படின் தான் சொல்லணும். ஆனால் தமிழ்நாட்டில் மீரா இருந்தாங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு வந்து ஒரு குவெஸ்டின். இருந்தாலும் அவங்களோட நியாயம் என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம லாஸ்ட் லேப்பன் வந்து திருடிடுறாங்க, ரேஷ்மாவும் அபிராமியும் வந்து அதை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்போ நம்ம நாட்டாமையே இருக்க சேரன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேறு யாராக இருந்தாலும் விட்டுருப்பாங்க தன்னோட மகள் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்லேயே பேசிகிட்டு இருக்கனால, அப்பயும் அவர் கேரக்டராக தான் நாட்டாமையாக நான் இருக்கேன், நான் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு வகையில் தாங்க அவர் கிட்ட போனது. அந்த இடத்துல வந்து மீரா மித்துனை வந்து அவர் தூக்கி வச்சாரா இல்லையா அப்படின்றதா இன்றைக்கி ப்ரோக்ராமோட கன்ஃபியூஷன். அதை வந்து இந்த இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிடிச்சி தூக்கி வச்சு இந்த டைமிங்லாம் நடக்கவே இல்லைங்க. எதார்த்தமாக அவர் போனார், லாஸ்ட்லேயே அவர் பிடிக்க போகிறப்போ மீரா மித்து நடுவில் வந்தாங்க, அவங்கள பிடிச்சி தள்ளினார் இல்லைன்னா யாரும் சொல்லலை, அவருமே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டார். ஆனால் தூக்கி வச்சது அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது. இதை மற்றபடி கேட்குறப்போ அநேகமாக குறும்படம் உண்டு, இருந்தாலும் அவர் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அண்டர்லைன் பண்ணணும். அவர் அப்பயுமே அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு, அவர் மட்டும் இல்லை தமிழ்நாடே ஒத்துக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து மீரா மித்துன் மேலே இருக்க ஒரு எப்படி சொல்கிற அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும். ரொம்பவே இது ஒரு கீழ்த்தனமான செயலுங்க. எல்லாருமே சொன்ன மாதிரி தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், அதை கண்டிப்பாக விஜய் டிவி ப்ளே பண்ணியிருப்பாங்க, சார் நீங்கள் இந்த மாதிரி ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணீங்க, இல்லை உங்களை மீறி அந்த ஒரு செயல் நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லியிருந்தா மீரா மித்துன் இவ்வளோ நீங்கள் கெட்ட விஷயங்கள் பண்ணீங்க, அதை பாசிட்டிவாக மாற இன்றைக்கி நீங்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பண்ணது நிஜமாக சொல்கிறேன் மக்கள் மத்தியில் இன்னமும் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். சேரன் அவர்களால் வந்து தாங்க முடியலைங்க, அவரே இன்றைக்கி தான் யோசிச்சிருக்காரு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, உள்ளே வந்தது பெரிய தப்பு அப்படின்னு இன்றைக்கி தான் அவர் வந்து யோசிச்சிருக்காரு. ரொம்ப கட்டுப்படுத்தியிருக்காரு மீரா, பேச 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 அவருக்கு வந்து ஒரு மைண்ட் டார்ச்சர் மாதிரி ஆகி அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்மளும் தப்பு பண்ணிட்டோம் இன்றைக்கி அப்படி தான் அவருக்கு தோணியிருக்கு. சார் இன்றைக்கி தான் உங்களுக்கு தோணுச்சு, ஆனால் நீங்கள் போன முதல் நாளே எங்களுக்கு எல்லாருக்குமே தோணுச்சு, ஏன்னா உள்ளே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியல, அப்படின்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்களுக்குமே இருந்தது. அவர் வந்து சொன்ன ஒரே விஷயமா தாங்க, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்கப்போ எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சொன்னாங்க, நாங்கள் யாருமே தப்பாக சொல்லலை, ஒரு பொண்ணு தான் உங்களுக்கு தப்பாக சொன்னாங்க.
நீங்கள் தப்பாக பேசுறது பிரச்சனை இல்லை, எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க, நான் அவங்களை நாளைக்கு கட்டி கொடுக்கணும், கட்டி கொடுக்குறவங்க வீட்டில் என்னை எப்படி பார்ப்பாங்க, எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, மதிப்பு இருக்குது, நான் வந்து எடுத்த படங்களை எடுத்து போட்டு பாருங்கள், அதில் வந்து ஒரு ஆபாசமான ஒரு இதோ அந்த இடத்துல வேணும்னு எந்த ஒரு காட்சியுமே வைக்கிறதில்ல, என்றைக்குமே நான் டைரக்டர்னு பேசலாம், ஆனால் இன்றைக்கி நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. டைரக்டர் சார், நீங்கள் வெளியே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம், மக்களாகி நாங்கள் என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாருமே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதாங்க இந்த ப்ரொமோ கண்டென்ட்டை வச்சே வந்து ஷோவை வந்து நடத்திட்டாங்க அப்படின்னே சொல்லும். பிக் பாஸ் எதிர்பார்த்தது நடந்துச்சு இல்லை, சரிட்டு விடுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த லாஸ்ட்லியா கவின் கண்டென்ட் தான். எஸ், இந்த பொண்ணு வந்திலேருந்தே சைட் அடிக்குது அப்படின்ற ஒரு கண்டென்ட் போட்டாங்க. அது வந்து எதுக்குன்னா ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறதுக்கு. சண்டைன்னு பெருசாக வந்துருந்துன்னா நீங்கள் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் ஃபுட்டேஜ் இல்லாத குறையே இதை ஆட் பண்ணிருக்காங்க. எஸ், ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊர் திருவிழா வருது, இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்காரங்க வரவேற்கு அப்படியே சேர்ந்த சார் வந்து தலைப்பக்கட்டெலாம் கட்டிக்கிட்டு அப்படியே ரொம்ப ஜம்முன்னு போயிட்டு வரவேற்கிறாரு. அதை வந்து சரவணன் அவர்கள் வந்து நான் தலைமை தாங்குறேன் அப்படின்னு அவரு சொல்லாமல் மற்றவங்களை சொல்ல வச்சு வாங்கினார் பார்த்தீங்களா, மைனர் குஞ்சி அங்கே நிற்கிறாங்க தக்லைஃப் சரணன் அவர்கள். எஸ், இவங்க வந்து அந்த ஊருக்கு போகிறாங்க. நம்ம மீரா இருக்காங்க பார்த்தீங்களா, மீரா வழக்கம் போல் நம்ம தின்னமாக போனமான்றிருந்தாலே அதுவே போதுமானது, நான் சொல்கிறது கேளுமா, நீ இருக்க போகிறதே இன்னும் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ, வெளியே வந்தால் நீ ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற ஒன்று மைண்ட் செட் சேர் போபாடி உள்ளே இருக்க ஓட்ட சொல்லி ஒன்று வேலைக்காகாது, வா நீ ஏரியாக்குவா ஏரியாக்குவா எங்கள் ஏரியாவுக்கு வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் உனக்கு நாங்கள் பதிலடி தரணும். ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணாங்க. இன்றைக்கி எனக்கு பிடிச்சதே வந்து அந்த டான்ஸ் தான். லாஸ்ட்லியாக வந்து இன்றைக்கி அப்படி இப்படின்னு இருந்தாலும் இந்த டான்ஸில் சரியான குத்து. அண்ட் இன்றைக்கி ஷோ பார்த்தவங்களுக்கு அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தவங்களுக்கு யாரோட ஃபேன் ஆகிறாங்களோ ஆகலையோ அது மேட்டர் கிடையாது. இன்னிலேருந்து எல்லாருமே ஷெரீன் அண்ட் லாஸ்லியாவுக்கு தனி ஆர்மி உருவாக்குறோம், ஆல்ரெடி லாஸ்லியாவுக்கு ஆர்மி இருக்குது, ஷெரீனுக்கு இனிமேட்டு ஆர்மி உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் சமாதானம் எங்கள் வீட்டில் எல்லானாலும் கார்த்திகை அப்படின்ற ஒரு சாங்க்காகாவது ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்ற வகையில் வந்து அந்த டான்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த பிரச்சனை நடக்கிறப்போ என்ன தான் மற்றவங்களாம் பேசிகிட்டே இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் சரவண் சார் சொல்கிற மாதிரி, யார் யார்கிட்டையும் பேசாதீங்க, நீங்களாம் ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல தான் ஒவ்வொரு பிரச்சனை உருவாகும் அப்படின்னு. டோன்ட் வரி பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இன்றைக்கி டேட் 32 யார் மேலாம் தப்பு, யார் எதனால் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடணும். அது மட்டும் இல்லை, அப்போ நம்ம கரெக்டாக சொல்லிருக்குமா இல்லையா அப்படின்றதையும் தாராளமாக அடிக்கு. எஸ், வழக்கம் போல் கழுவி கழுவி ஊற்றலாம். எனியாவது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. மேலும் நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். டாடா பை, டேக் கேர்.